வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, இது குறித்தான கூடுதல் விவரம். மாலதி, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் கடந்த 2015 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 10 பக்தர்கள் உயிரிழந்ததை அடுத்து மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கோவிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் பக்தர்களின் வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. சதுரகிரியில் தற்போதும் சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுவதால் இது சித்தர்களின் சொர்க்க பூமி எனவும் அழைக்கப்படுகிறது. பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த கோவிலுக்கு வைகாசி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு கடந்த 17 முதல் 20 வரை 4 பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் இன்று அமாவாசை என்பதால் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி கோவில் அடிவார பகுதியில் குவிந்து தற்போது மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அமாவாசையை முன்னிட்டு காலை 6 முதல் இரவு விடிய விடிய சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமிக்கு 21 வகையான அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது. காலை 6 முதல் 12 மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் நீரடைகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் இரவில் கோவில் வளாக பகுதியில் தங்க அனுமதி இல்லை எனவும் வனத்துறை அறிவித்துள்ளது. பக்தர்கள் சாமி தரிசனம் முடித்தவுடன் அடிவார பகுதியை நோக்கி இறங்குவதற்கு வேண்டுமெனவும் பக்தர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் மழை பெய்தால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலாஜி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.